ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பி வை செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வவ்வால் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த மீனை வந்து வீட்டுக்கு வந்து மீன் விற்பனை பண்ணுறவங்கிட்ட தான் வாங்கினேன். இந்த மீனை வந்து வவ்வால் மீன் இல்லை வாவல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு அதிகமாக மீன் பேர்லாம் தெரியாது. நான் யூடியூப்பில் வந்து உங்கள் மீனவன் முக்கையூர் சேனலை வந்து எப்பயாச்சும் பார்ப்பேன். அதில் வந்து வாவல் மீனில் வந்து முள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த முள்ளையும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த தம்பி. ஆனால் இந்த மீனில் அது மாதிரி இல்லை, முள் கொஞ்சம் ஹார்டாக ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது எந்த மீனுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். சரி வாங்க, இந்த மீன் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், பாதி எலுமிச்சை பழச்சாறு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன், காஷ்மீரிக்கு மிளகாய் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன், இது எல்லாத்தையும் நம்ம மீன் கூட இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி தூள் போட்டேன். அடுத்தது இஞ்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் பாதி எலுமிச்சை சாறு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கினேன். இதை அப்படியே நல்லா பிசைறி வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மசாலா பிசைஞ்சிக்கினேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சி விட்டுக்கலாம். இதுபோல் நல்லா பிசைஞ்சி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயாச்சு, இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ மீன் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இது ப்ரௌன் கலரில் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுட்டு அப்புறம் திருப்பிக்கலாம். இப்போது மீனை இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கமும் வேக வச்சுக்கலாம், இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். இது போல் இந்த மாதிரி மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டு பார்த்தோங்க. இந்த மீனுடைய டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அவ்வளவுதான், ரெண்டு பக்கமும் வறுத்து ரெடியாக இருக்குது வாவல் மீன், சாரி வவ்வால் மீன். இந்த மீன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பிஒய் செல்ஃப் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.